இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறுதானிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய வந்து இக்காலகட்டத்தில் இப்போ இருக்க பற்றி பேச போகிறதில்ல. இந்த சிறுதானியங்களாக ஆகக்கூடிய நியூட்ரிசியல் சொல்லக்கூடியது 2000-3000 வருடங்களுக்கு முன்பே வந்து நம்மளுடைய நாகரிகத்தில் கலந்து கொண்ட ஒரு விஷயமாகும். ஏன் இந்த சிறுதானியங்களுக்கு வந்து இன்றைக்கே வந்து பல, அதாவது பணப்பயிர்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சிறுதானியங்களுக்கே முக்கியமான இன்றைக்கி வைக்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நாகரிகம் அதாவது இந்த ஹராப்பா சிவிலைசேஷன் அந்த பீரியட்லேருந்தே பார்த்தோம்னா, இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து அப்போலேருந்தே தொன்று தொட்டு நம்மளை முன்னோர்கள் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, வழிவகையாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றுமே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, தாய்லாண்டு, அப்புறம் வந்து பல வகையான ஐரோப்பிய கண்ட்ரீஸ், அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகளில் கூட சிறுதானியம் வந்து இன்று வந்து பேசப்படுகிற காரணம் வந்து அதோடைய தன்மையும் குணத்தன்மையும் ஊட்டச்சத்து மிக்க தன்மையினால் மட்டும்தான் இன்றை வந்து நம்ம முக்கியமாக பேசப்படுகிறதுங்க. இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ சிறுதானியங்கள் சொல்கிறோம், அதாவது சிறுதானியங்கள் இப்போ மழுத்தறி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரி சீரியல் சொல்லக்கூடிய, அதாவது ஸ்மார்ட் ஃபுட்ஸுன்ற பேரளவுக்கு வந்து சிறுதானியங்கள் வந்து இப்போ பேசப்படுகிறதுங்க. பொதுவாக சிறுதானியங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தானியங்களாக என்ன சொல்லுவாங்கன்னா பேரொட்டு சாதியங்கள் சிறுதானியங்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நெல், அப்புறம் வந்து மக்காச்சோளம், சோளம், இதெல்லாம் வந்து பெருந்தானியங்கள் வரும். கொஞ்சம் சிறிய இதான் இருக்கிறதால் பார்த்தோம்னா நம்ம தினை, சாமை, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாலை, இது மாதிரின்னு சொல்லிட்டு சிறுதானியங்கள் நம்ம சொல்லப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சிறுதானியங்கள் 6 வகையில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து காடைக்கண்ணி ஒன்று ஆட் ஆயிருக்குங்க. இதுவேமே பார்த்தீங்கன்னா சைஸ் காடையுடைய கண் மாதிரி இருக்கிறதுனால காடைக்கண்ணின்வாங்க. ஆக மொத்தம் 7 சிறுதானியங்கள் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய வழக்கத்தில் வந்துட்டுருக்கு. இதனால் என்ன ஒரு நன்மைகள் பார்த்தோம்னா, மற்றதான் நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தோம்னா அதிகமான குளுக்கோஸ் லெவல், இப்போ நிறைய தானிய சத்து சத்து உடம்பு போகும்போது நமக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். முக்காசி நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீர்வழி நோயாளிகளாக இருக்காங்க. அவங்க பட்சத்தில் பார்க்கும்போது இது மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிடும் போது அவங்க சாப்பிட்றவருடைய பிளட்டோட குளுக்கோஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் டெய்லி, அதை தினமும் நீங்கள் எடுத்துக்க முடியாட்டாலும் அப்பப்போ நீங்கள் நடுவில் எடுக்கும் போது உங்களுக்கு உடம்பு ரீதியான அந்த நிறைய நார்ச்சத்தும் தாது உப்புக்கள் அமின அமிலங்கள் உங்கள் உடம்புக்கு சேரும் போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப். நிறைய பேர் வந்து அதோடைய தாக்கத்தை வந்து சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, பழைய மாதிரி எனக்கு வந்து சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது சொல்கிறாங்க. இந்த நியூட்ரி சீரியல்ஸு சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்கள் கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்னு சொல்கிறாங்க, அதாவது எந்த வகையான தட்ப சூழ்நிலைக்கேற்ற வரக்கூடியது. அப்படிலாம் எதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் பார்த்தோம்னா, இப்போ கேழ்வரகு, தினை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு எல்லாம் சொன்னிருக்கீங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாலும் எந்த ரகத்தை வந்து இவங்கெல்லாம் போடணும், எந்த ரகங்கள்லாம் வந்து பயிர் செய்யணுன்றது இன்னும் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த 3-4 வருஷத்தில் வந்து நிறைய ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. சிறுதானிய மகத்துவமையின் மத்தியந்தல் அங்கே வந்து இந்த ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொள்ளிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலை பல ஆராய்ச்சி நிலையங்களும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் பொதுவாக வந்து இந்த சிறுதானியத்துக்கு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போ கேழ்வரகு வந்து ஒரு விவசாயி வந்து கேட்குறாரு, எங்கள் ஊரில் வந்து ஒரு சாதாரண ரகம் போடுறோம் வரலன்ற அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்மளோட இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட ரகமானது அத்தியந்தல் 1 கேழ்வர ரகம் இருக்குங்க. இந்த ரகத்தம்போடைய சிறப்பியல்பல் பார்த்தோம்னா, இந்த கேழ்வரை வந்து மொத்தமே ஏர்லி மெச்சூரின்னு சொல்லக்கூடிய ஒரு 110 வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. 110 அறுவடை பண்ணலாம். அந்த 6 விரல் கொண்ட ரகம். இன்னொன்று பார்த்தோம்னா குலைநோய், மெயினாக முக்கியமான விஷயம் இதுதான். குலைநோயின்ற நோய் அதிகமாக வந்து தாக்கிடுச்சுன்னா அது இலை தண்டு பகுதியில் வரக்கூடியது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெரைட்டி வந்து ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வெரைட்டியாக சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து மகசூலுக்கும் நல்ல வரையாக அந்த கேழ்வரகு இருக்கிறதுனால, அப்புறம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அறுவடை வந்து சீரான அறுவடைக்கும் ஏற்றுறது இந்த ATL1. அது இல்லாமல் வரகுன்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் டுரேஷன், அதாவது ஒரு நீண்ட ரகமாக சொல்லக்கூடிய, அதாவது வறட்சி காலத்தில் வரக்கக்கூடிய வரகுன்னு சொல்லுவாங்க. வரகு வந்து வறட்சி எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இது பயிரிடுவாங்க. அந்த மாதிரி ரகமும் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து அத்தியந்தல் 1 தாங்க. இந்த வருடம் 2 ரகத்தை வெளியிட்டிருக்காங்க, கேழ்வரகில் வந்து அத்தியந்தல் 1 மற்றும் வரகில் வந்து அத்தியந்தல் 1. இதை தவிர்த்து திணை, சாமை, குதிரைவாளி, மற்ற பயிர்லையுமே வந்து குதிரைவாளி வந்து நம்மளுடைய மதுரையில் MDU1 சொல்லிட்டு ஒரு ரகம் வெளியிட்டிருக்காங்க.
பனிவரகுலையும் ஏடிஎல் ஒன்றுன்ட்டு. ஸோ ஆக மொத்தம் அத்தியந்தல் ஒன்று ரகம் எல்லாத்துலேயுமே வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து உங்களுக்கு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நல்ல மகசூலை எடுத்துக்கலாங்க. பொதுவாக வந்து இதை இப்போ எல்லாமே ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சிறுதானியங்களும் எந்த வகையான மண்ணில் வந்து வரலாம் விளைவிக்கலான்னு கேட்பீங்க. பொதுவாக இந்த சிறுதானியை பொறுத்த வரைக்கும் ஒரு மண் வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை, ஒரு கரிசல் மண்ணாட்டம், உங்களை கலர் மண்ணாட்டம், இல்லைன்னா ஒரு பிளாக் சாயில் சொல்லக்கூடிய ஒரு நெல் வயலில் இருக்க ஒரு இடமா இருந்தோட எப்படிப்பட்ட மண்ணாட்டம், சாண்டி க்ளோலோம்னு சொல்லுவாங்க, அது மண்ணும் கரிசல் மண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான மண் தட்ப வெப்பநிலைக்கு வரக்கூடியதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலையிலையும் நல்லா வரும், திருச்சிலையும் நல்லா வரக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலூர், ஸோ எங்கெங்கெல்லாம் அதிகமான வெப்பங்கள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே இந்த பயிர் வந்து வரக்கூடிய நல்ல இது. அதுவும் பொதுவாக பார்த்தோம்னா மலைவாழ் பயிர், அதாவது கொல்லிமலை, ஜவ்வாது மலை, அது மாதிரி பல மலையிலையும் போல. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளக்கூடிய ஜவ்வாது மலையில் பார்த்திங்கன்னா சாமை, அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி நெல் வந்து நம்மளுடைய இதில் பார்க்குறோமோ அதேமாதிரி அங்கே போனேன் சாமை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப நல்ல ரம்யமாக இருக்கும். அந்த மாதிரி சாமை வந்து பார்த்திங்கன்னா ஏடியில் ஒன்றாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இதுக்கு தட்பவெப்ப நிலை மற்றும் மண்ணுடைய இந்த மண் தான் அப்படின்னா இல்லை, எல்லா வகை மண்ணுக்குமே வந்து இந்த மாதிரி பயிர்கள் வரத்துக்கு நல்ல ஏதுவாக அமையுதுங்க. சிறுதானியங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள், இந்த நியாசின் சொல்லுவாங்க, நியாசின் சொல்லக்கூடியது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த அந்த விட்டமின்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால வந்து தான் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து செரோட்டனின்னு சொல்லுவாங்க, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் நார்ச்சத்துக்கள், அதிகமான நார்ச்சத்து இருக்கும் போது உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபியூஷன் எஃபெக்ட்டு, வேறு எந்த ஒரு சாப்பிட்றக்கூடிய பொருள் சீக்கிரம் ஜீரணமாகிறது, இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் இதில் என்னென்னா பொதுவாக வந்து இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றது மெயினாக விட அதோடைய உமிகளை நீக்கி ப்ராசஸிங் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஏதுவாக நம்ம சொல்கிறோம். ஸோ தாது உப்புக்கள், நார்ச்சத்து, ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் வந்து கால்சியம், உதாரணத்துக்கு கேழ்வரகு. கால்சியம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கேழ்வரகு தான். குழந்தைகள் பெரியவங்கள்லேருந்து எல்லாமே இந்த கேழ்வரகு வந்து கேழ்வரகு அரைச்சி பாலாவும் சாப்பிடலாம். இன்னொன்று கேழ்வரகு மாவில் பயன்படுத்தக்கூடிய ரொட்டிகள், பிஸ்கெட்ஸு, அப்புறம் அடை, இது மாதிரி பல வகையிலுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரொபோஷனேட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான கால்சியம் வந்து இந்த கேழ்வரகு கொடுக்கறதுனால தாராளமாக நீங்கள் அதை உட்கொள்ளலாம். அப்புறம் வந்து இப்போ நம்ம சிறுதானியங்கள் வந்து நிறையா சொன்னோம், என்னென்ன ரகங்கள்லாம் பற்றி சொன்னோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வந்து விதை நேர்த்தி, எப்படி விதை நேர்த்தி பண்ணணும், எவ்வளோ கொள்ளளவு விதைகளை கொடுக்கணும், எப்படி கலை நிர்வாகம் பற்றி கேட்குறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கிராமங்கள், அது இந்த மலைவாழ் மக்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா இப்போ 10 கிலோ விவசாயிகளுக்கு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 40 கிலோ 50 கிலோ வந்து டபுள் த ரேட் வந்து பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கலை வரக்கூடாது பண்ணுறோங்க அப்படின்வாங்க. அது தப்பான ஒரு கருத்துங்க. பொதுவாக அந்த நம்ம சிறுதானியங்கள் வந்து நமக்கு கிடைக்கிற சீடு வந்து ரொம்ப ரொம்ப விதைகள் வந்து கம்மியான லெவலில் நீங்கள் போட்டாலே போதும். உதாரணத்தை இப்போ கேழ்வரகு எடுத்துக்கோங்க. கேழ்வரகு இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னேன் என்னென்ன சிறுதானியங்கள் பயிரிடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அதோடைய பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி இந்த பருவங்கள் என்னென்ன பருவம் பார்த்தோம்னா ஆடி புரட்டாசி பட்டம் தான். நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கோங்க, திணை, சாமை, வரகு எது எடுத்தாலும் இந்த ஆடி புரட்டாசி தான் வந்து நம்ம இந்த பருவமழை வரக்கூடிய மழைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி சிறுதானியங்கள், இந்த சத்துமிக்கு தானியங்கள் வந்து நல்லா வரும். இப்போ அந்த ஆடி புரட்டாசி இல்லைன்னும் போது அந்த விதை டைமில் வந்து சில பேர் மானாவரியாக இருந்தால் விதையை போடுவாங்க, மழை வந்தோடனே அது தானாக வரும். தண்ணி இருக்கவங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிணற்று பாசனமோ இல்லை நீங்கள் அதில் பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா எவ்வளோ வந்து விதை நேர்த்தி வந்து பண்ணணும்னு பார்த்தோம். நம்மளுடைய இப்போ இந்த கவர்மெண்டில் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அசஸ்பிளம் பாசிபிள் பேக்டீரியா சொல்லக்கூடிய நுண்ணீர் பொட்டலங்கள் தராங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 200 கிராம் பேக்கெட்ஸாகவே அந்த அசஸ்பிள் பாசிபிள் பேக்டீரியா இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த வந்து நுண்ணுயிர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வயலில் உங்களுடைய வேருடைய நல்ல சத்துக்களை வந்து மண்ணிலுடைய சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுனால இது நல்ல பயன்பாடு. மற்றும் வந்து நீங்கள் சிறுதானி போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வயலை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள், அதாவது மக்கிய தொழுவுரம், ஒரு 12.5 டன்ஸ் ஒரு ஹெக்டருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதனோட பார்த்தோம்னா 12.5 kg, அதாவது 12.5 கிலோ வந்து எம்என் மிக்சர் ஒரு ஹெக்டருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதுவுமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மில்லட் மைக்ரோனியூட்ரியன்ட் மிக்சர்ஸாகவே வந்து உங்களுக்கு வந்து வாங்கலாம். நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg பேக்லேயே கொடுக்குறாங்க. அது நம்ம கேழ்வரகுலாம் நம்ம தமிழ்நாடு திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பருவம், மார்கழி, மாசி மற்றும் சித்திரை பட்டம் ரொம்ப சிறப்பானது. அதில் போட்டிருந்தே உங்களுக்கு நல்ல கம்பேர், மற்ற இது சீசனில் கம்பேர் பண்ணும் போது இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து நிறைய மகசூல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. சிவகாமி அவர்களை
9444 8357 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.